வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நம்மளை சுற்றி நடக்கிற ரொம்ப காமெடியான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் இவர் ஆற்றுலேருந்து ஒரு மீன் பிடிச்சிருக்கிறாரு. அந்த மீனை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்பவும் தண்ணியில் விட்டுடலாம் அப்படிங்கிறது தான் அவரோட ஐடியா. நினச்ச மாதிரியே துள்ளுற மீனை கையில் இறுக்கமாக பிடிச்சி ஒரு ஃபோட்டோவும் எடுத்தார். உடனே மீனை தண்ணியில் தூக்கி போடுறதா நினச்சி கையில் இருந்த ஃபோனை தூக்கி போட்டுட்டாரு. அந்த மீன் எடுத்து பாக்கெட்டில் வைக்க போகும்போது தான் தெரிஞ்சது ஏதோ வித்தியாசமா இருக்குது அப்படின்னு. அப்பதான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் செஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கு. இந்த ஆத்துல இனி போனை எங்க போய் தேடுறது? ஒரு போட்டோவுக்கு ஆசைப்பட்டு போனே போயிடுச்சு. அடுத்ததாங்க இந்த வீடியோல ஒரு பைக்ல எத்தனை பேர் ஏறுறாங்க பாருங்க. எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்கு, ஆனா கணக்கே இல்லாம இவ்வளவு பேர் வண்டியில ஏறினா எப்படி? இது தூரத்துலேருந்து பார்த்தவரே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இவ்வளோ பேர் எப்படி ஒரு பைக்கில் போக முடியும் அப்படின்னு அவருக்கும் பெரிய யோசனை தான். ஆனால் வீடியோ எடுத்தவரே அசர்ற அளவுக்கு எல்லாருமே ஏறி பைக்கில் உட்காந்துருக்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளான் பண்ணும்போது ஒரு பைக்கில் கூட இத்தனை பேர் ஏற முடியுது பாருங்கள். ஆனால் டிராஃபிக் ரூல்ஸ் தான் காற்றுல பறக்குது. அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் ஒரு போலீஸ்காரர் எதையோ சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்ததும் இந்த குரங்கு அதோட குட்டியோடு சேர்ந்து அவர் பக்கத்தில் வந்திருக்கு. அவரும் சாப்பிட்டுட்டு இருந்த பழத்தை அழகாக கட் பண்ணி அந்த குரங்குக்கு கொடுக்குறாரு பாருங்க. குரங்கு எப்பவும் கையில் இருக்கிறத பிடுங்கிட்டு போகும், ஆனால் இவர்கிட்ட மட்டும் ரொம்ப அமைதியாக நின்று சாப்பிட்ருக்கு. நமக்கு கொடுக்கறதுக்காக தான் கட் பண்ணுறாங்க அப்படின்னு அதுக்கு அவ்வளோ நம்பிக்கை. அடுத்ததான் நம்ம நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் இந்த விளையாட்டை எந்த கணக்கில் சேர்க்கறதுன்னே தெரியல. இங்கே நாலு கட்டில் ஒன்றா சேர்த்து போட்டு அதை தாண்டி வரணுமா? இது ரொம்ப வித்தியாசமான விளையாட்டு தான். ஆனாலும் இவர் இதை ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கிறாரு. அடுத்ததான் இங்கே இந்த வீட்டு கூரை மேலே சீட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க. இது சூறாவளி வந்த மாதிரி சீட்டெல்லாம் தட தடன்னு அதிர ஆரம்பிச்சிருக்கு. உடனே மேலே ஏறி வந்து பார்க்கும்போது தான் இங்கே இவ்வளோ பெரிய சண்டை நடக்கிறதே தெரிஞ்சிருக்கு. ரெண்டு பூனைகள் ஏதோ கப்பு வாங்குறதுக்கு போட்டி போடுற மாதிரி அவ்வளோ சண்டை. ரெண்டுமே விட்டு கொடுக்கறதா இல்லை, சீட்டை போத்துட்டு வீட்டுக்குள்ள விழாம இருந்தா சரிதான். உருண்டு உருண்டு சண்டை போட்டு பலத்தை நிரூபிக்குது. இங்க இந்த நாய் ஒரு ஆமையை பிடிக்கிறதுக்காக போய் அது கூட சறுக்கி விளையாடிட்டு இருக்கு. ஆமையோட ஓட்டு மேல கால் வச்சதும் அது வலிக்கு கொண்டு போகுது. வச்ச காலை எடுக்க முடியாம இந்த நாயும் சறுக்கி சறுக்கி சுத்தி வந்துகிட்டே இருந்திருக்கு. அடுத்ததான் மீன் சாப்பிடுற பூனையை தான் பார்த்துருப்போம். இந்த பூனை மரத்துல இருக்கிற இலையெல்லாம் பிடிச்சு சாப்பிடுது. அடுத்ததான் இங்க நடு ரோட்ல ரொம்ப ஸ்டைலா டான்ஸ் பண்ணிட்டே நடந்து போற ஒரு சேவலை தான் பாக்குறோம். எப்படி ஒரு வித்தியாசமா நடந்து போகுது பாருங்க. அதே மாதிரிதான் இந்த பறவைகளும் வித்தியாசமா டான்ஸ் பண்ணி காட்டியிருக்கு. சந்தோஷம் அதிகமாகும் போது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போல. இங்கே நண்டுக்கு கூர்மையான கொடுக்கு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதுகிட்ட வெண்டைக்காயை கொண்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் கரெக்டான சைஸ்ல வெண்டைக்காயை கட் பண்ணி கொடுத்துருக்கு. நம்ம விரல் அதுகிட்ட மாட்டினாலும் இப்படிதான் துண்டா போயிரும். வெண்டைக்காய் கூட பரவாயில்ல, இங்க இந்த நண்டு எலுமிச்ச பழத்தையே பிழிஞ்சு கொடுக்குது. அடுத்ததான் இந்த வீடியோல கதவுல கூட எப்படி கிரியேட்டிவா யோசித்திருக்காங்க பாருங்க. சின்ன இடத்து கூட டெக்கரேட்டிவா மாத்தி வச்சிருக்காங்க. அடுத்ததான் இங்க பால் பாக்கெட்டே வாங்கினாலும் அதுல இருக்கிற மாடு கிட்ட இருந்து டைரக்டா பால் கறந்து எடுக்கிறாங்களாம். இப்போ நேரடியா மாட்டுக்கிட்டே இருந்தே பால் கிடைச்சிருக்குல்ல, இப்படிதான் இந்த மாதிரி ஐடியாலாம் தோணுமோ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியாக நம்மளை சுற்றி நடக்கிற காமெடியான சில விஷயங்களை தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.